சேலம் டம் ஸ்டுடியோ மூலமாக அபியாஸ் பேரண்டிங் மெத்தட் என்கிறத நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த அபியாஸ் பேரண்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது வந்து பெற்றோர்களுடைய மேற்பார்வையில் குழந்தைகளுக்கு எப்படி மேற்கத்திய செய்ய புரிந்து கொள்வதற்கான உதவிகளை எப்படி செய்யணுங்கிறத பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். இது தொடர்ந்து நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக் இருக்கிறத பொறுத்து நாங்கள் இன்னும் நிறையா செய்ய போகிறோம். இதில் இந்த வெஸ்டர்ன் மியூசிக் அப்படிங்கிறது வந்து ஒரு சான்றிதழ்காகவோ ஒரு மதிப்பெண்கள் அடிப்படையோ படிக்காமல் அந்த கம்போசர், கண்டக்டர், பெர்ஃபார்மர், டீச்சிங் மெத்தடாலஜிஸ் போன்றவங்களெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு அந்த பாடங்களையும் அவங்க எதை அடிப்படையாக வச்சு அந்த பாட்டை கம்போஸ் பண்ணாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த மாதிரி வழிமுறைகள்லாம் நீங்கள் பின்பற்றலாங்கிறத பற்றி நாங்கள் சேலம் ட்ரம் ஸ்டுடியோ மூலமாக சொல்ல போகிறோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் கீபோர்டு படிக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை படிப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த பாடத்தை வந்து சிம்பனியுடைய ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டில் இருக்கும். அது அதை எடுத்துகிட்டு அதில் சிம்பனி எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த கண்ட்ரி இசை எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் நீங்கள் குழந்தைகளுக்கு காமிக்கலாம். இதை முக்கியமாக நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம்னா ஆடியோ விஷுவல் மூலமாக நீங்களாகவே அந்த பாடல்களை எப்படி பார்த்து புரிஞ்சுக்கணும். உங்கள் கையில் பெரும்பாலும் நோட்ஸ் இருக்கும், நோட்ஸ் கையில் இருக்கும். ஒரு பாடம் கீபோர்டில் இருக்குது, கிட்டாரில் இருக்கலாம், ட்ரம்மில் இருக்கலாம், பியானோவில் இருக்கலாம். அந்த பாடத்தை வந்து நீங்கள் ஆடியோ விஷுவல் மூலமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு இசைக்கலைகள் வாசிச்சிருப்பாங்க. அதில் நாங்கள் குறிப்பாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா ஒரு கீபோர்டில் வந்து பெரும்பாலும் ஆட்டோ ரிதம், ஆட்டோ கார்டு யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு தேர்வுக்கு அது உகந்ததாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எப்படி இதை மாற்றி கொண்டு வர போகிறோம்னா ஒரு பாடத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு கீபோர்டோடையும் கிட்டாரோட வாசிக்கலாம், அப்புறம் கீபோர்டு வயலினோட வாசிக்கலாம், ரெண்டு இசைக்கருவி, அப்புறம் மூணு இசைக்கருவி, அப்புறம் நாலு இசைக்கருவி, அப்புறம் அஞ்சு இசைக்கருவி. இப்படி நீங்கள் ஒரு ஒரு இசைக்கருவியோட வாசித்து வாசித்து நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளலாம். இப்போ இங்கே ஆடியோ விஷுவல் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எல்லாருமே வந்து வயலின், செல்லோ, கிட்டார், ட்ரம்ஸோட வாசிப்பாங்க, ட்ரம்ப்போட வாசிப்பாங்க, ரொம்ப அழகாக வாசிக்கலாம். எங்களுக்கு தமிழ்நாட்டிலே இது போல் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து குரூப் பிளேயிங் அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கை பண்ணணுங்கிறது நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். அதில் நிறைய கிளாசிக்கல் மியூசிக் எடுத்து நீங்கள் பண்ணலாம். பாப்பு, ராக் அண்ட் பாப், வெவ்வேறு ஸ்டைலில் இருக்கக்கூடிய பாடல்களும் நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் எப்படி நம்ம ஆடியோ விஷுவல் மூலமாக நம்ம இதை குழந்தைகளுக்கு சொல்லித்தரலான்னு நிறையா பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி விழிப்புணர்வு பெண விரும்பும் பெற்றோர்கள் ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளுக்கு அந்த ஆடியோ விஷுவல் மூலமாக அந்த பாடல்கள் கேட்பதன் மூலமாக அவங்களுடைய இசை ஞானமும் இசைத்திறன் நிச்சயமாக வளரும். அதுக்கு நாங்கள் ஒரு பாடத்திட்டம் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அது எந்த மாதிரி பாடத்திட்டம், அது எப்படி நாங்கள் குழந்தைகளுக்கு எங்களுடைய பேரண்ட்டோட மேற்பார்வையில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு பண்ணுறோம். அதற்குண்டான வழிமுறைகளை மெட்டீரியல்ஸ் மூலமாகவும் நாங்கள் அனுப்புவோம், தொலைபேசி மூலமாக உங்களுக்கு ஆலோசனை வழங்குவோம். பெற்றோர்களுடைய வரவேற்பை பொறுத்து நாங்கள் நிறையா இது போன்ற விஷயங்களை பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளை சேலம் ட்ரம் ஸ்டுடியோ மூலமாக நாங்கள் வழங்க இருக்கிறோம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம்.